ஜெய ஜெய சங்கரா சங்கர மகாபெரியவா, ஹர ஹர சங்கரா சங்கர மகாபெரியவா, ஜெய ஜெய சங்கரா சங்கர மகாபெரியவா, ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா. குருப்யோ நம நமஸ்தே, காஞ்சிபீடம் சர்வபூஜிதம் திவ்யகணபேசம் காஞ்சிம் ஜெகதம் வசதியாபாரம் சித்தம் ஜானம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரமாந்தனம் கலிகதேயம் காஞ்சிமன் யூடியூப் பிரத்யேகம். மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அழகு ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு, பழைய பேப்பர் பொறுக்கினவர் கோபுரம் கட்டினாரா? பழைய பேப்பர் பொறுக்கினவர் கோபுரம் கட்டினாரா? பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ஈஸ்வரன் நினைச்சா என்ன நடக்கும்? இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க, தினமே பாருங்க. ஸ்ரீமதி அலமேல ஆட்சி, அவள் தான் அறுவடை வீடு மகா இது பெசநகரில் இருக்கக்கூடிய அந்த அறுவடை வீடு கோவிலை கட்டினா மகாபெரியோட உத்தரவுபடி. அவருக்கு ஏற்க நிறைய உடம்பு இருந்தது, அதெல்லாம் பெரியவாவுடைய அனுகிரகம் தான் அப்படிங்கிறா. அந்த இடம் போகணும் அப்படின் போது பர்டிகுலராக கிட்ட இருக்க இடம் அந்த இடத்துல கிடைக்கல, பெரியவா செலக்ட் பண்ண இடம் அது அதுதான் நல்லா இருக்குன்னு. அப்போ அதுக்கு எம்ஜிஆர் அப்போ தான் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கு, அவர் அந்த இடத்த கொடுத்துருக்கார் அப்படின்னு எல்லாம் தெரியுது. அப்போ வந்து இவர் சொல்கிறா ஒரு இன்டர்வியூவில், அந்த அலமேல் ஆட்சி சமூகத்தை சேர்ந்த முத்துவள்ளியப்பன்றார், அந்த முத்துவள்ளியப்பன் எல்லாம் அந்த கோவிலில் போய் பார்த்தோம். அந்த முத்து பழனியப்பன் அவ ஸ்லிப் பை ஸ்லிப் வந்து அவளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்குமா அதனால சொல்லியிருக்கலாம். அதனால தான் நான் வந்து ஒரு வீடியோ போட்டு அப்புறம் அதை டெலீட் பண்ணி இப்போ திருப்பி இன்னொரு வீடியோ போடுறேன். அது வந்து முத்து பழனியப்பன்னு பேர், அவள் சொல்கிற மாதிரி வள்ளியப்பன் இல்லை முத்து பழனியப்பன். அந்த முத்து பழனியப்பன் அப்படிங்கிறவர் வந்து செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர், அவளுடைய இதே தான் அந்த மாதிரி அலமேல் ஆட்சி மாதிரி. அவள் வந்து பரம ஏழையாம், விஜயவாடாவில் வந்து அந்த குப்பை தொட்டியெல்லாம் போய் குப்பை பொறுக்கிறவர், அதை பொறுக்கி அதை கொண்டு போய் இந்த தனித்தனியாக பிரித்து பேப்பரை பேப்பராக பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் இரும்பா இரும்பா அந்த மாதிரி கொடுத்து அதில் வர பைசா வச்சுட்டு ஜீவனம் நடக்கும் அவருக்கு, அவ்வளோதான். அவ்வளவு பரமை ஏழை அப்படிங்கிற சொல்கிறார். இதெல்லாம் எப்படி தெரியும்னா பின்னாடி தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து இந்த அலமேல் ஆட்சி பார்த்து சொல்ல போது தானே தெரிஞ்சிருக்கும். அதனால் பின்னாடி இப்போ இந்த நம்மளுக்கு அது கதையாக வருது. அப்படி இருக்கவர் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு தடவை ஒரு விஜயவாடாவில் ஒரு குப்பை தொட்டியில் குப்பை பொறுக்கின்றே இருக்கார். அது உள்ளேந்து எடுத்து கையை விட்டு எடுத்து ஒரு கோணி இருக்கு அதில் போட்டு, அப்போது ஜெய ஜெயசங்கர் ஹரிசங்கரான்னு கேட்கறது இப்படி போகிறா பிரிவா அப்படி மாப்பிரிவா போயிட்டே இருக்கா, கூட நாலஞ்சு சிஷ்யா போயிட்டே இருக்கலாம். அவருக்கு திடீர்னு அவருக்கு வறுமை இல்லையா, யாரா ஒருத்தரை பார்த்து அனுகிரகம் வாங்கணும்னு தோணி இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். டக்குன்னு எடுத்து அந்த கோணி எடுத்து கீழே போட்டுட்டு ஓடி வந்து கீழே மாப்பிரிவா முன்னாடி வந்து போட்டு அழுதாராம். சொன்னாராம், நான் அந்த மாதிரி குப்பையை பொறுக்கி அதில் இருக்க அதை வச்சு தான் ஜீவனம் பண்ணுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், பெரிய ஃபேமிலி பெரிய ஜீவனம் இது குடும்பம் பெருசாக இருக்குது, பெரியவங்க தான் எனக்கு இதாக அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா பெரியவா என்ன சொல்லணும்? சரின்னு சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொன்னாராம், சரி ஒரு முருகர் கோவிலுக்கு கோபுரம் கட்டு அப்படின்னாராம். அப்போது அந்த இவர் வந்து சொன்னாராம், அந்த முத்து பழனியப்பன் சொன்னாராம், நான் ஏற்கனவே குப்பை பொறிக்கின்னு இருக்கேன், எனக்கு அதில் இருக்க வருமானத்தை வச்சு ஜீவனம் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, பெரியவா சரியாக புரிஞ்சுக்கலையான்றதுக்காக அவர் திருப்பி சொல்கிறார், நான் எங்கே கோபுரம்லாம் கட்டுறது, நான் கேட்கறது ஜீவனத்துக்காக எனக்கு பணம் ஓடணும்னு வசதி இல்லை கொஞ்சம் கூட, அந்த இது மாதிரி தான் குப்பையை பொறுக்கி தான் எனக்கு வேலை நடக்கிறது ஜீவனம் நடக்குது. பெரியவா திரும்பி இன்னொரு வாட்டி சொல்லியிருக்காரு, முருகர் கோவிலுக்கு ஒரு கோபுரத்தை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இது விஜயவாடாவில் நடந்தது போயாச்சு. அதுக்கப்புறம் இப்படியே இருந்தவர் பெரியவா தானே அனுகிரகம் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஒரு தனியாக பழைய பேப்பர்லாம் வாங்கிறதுக்கு அதுக்கான ஒரு ஷாப் மாதிரி வச்சுருப்பாரு, ஓல்டு பேப்பர் மார்ட் அது மாதிரி வச்சுருக்கார். அதை வச்சுட்டு பேப்பரை வாங்கிறது அந்தந்த ஃபேக்ட்ரிக்கு அந்த பேப்பர்ஸ் அனுப்பிச்சா அதுலேருந்து அது வழியாக தானே பேப்பர் புது பேப்பர்லாம் பண்ணுறா. அந்த மாதிரி பழைய மெட்டீரியல்ஸ் ஐட்டங்கள் ஓல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிறது இவர் போய் பொறுக்குவானா, வேற பொறுக்கின்னு வாக்கு வந்து இவர்கிட்ட கொடுப்பார், அதை வச்சுட்டு வராது அவளுக்கு பணத்தை செட்டில் பண்ணுவார். எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் அப்படியே ஆகிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணத்தை வச்சுட்டு அவர் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று சின்னதாக ஒரு ப்ரெஸ் வச்சுட்டு லோக்கல் நியூஸ் பேப்பர் இருக்குமே இப்போ அடையாறுலனா அடையார் டைம்ஸ்ன்னு இருக்குது, அந்த மாதிரி அந்த விஜயவாடாவில் அந்த விஜயவாடா டைம்ஸ் மாதிரி ஏதோ ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பரை பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருக்க அளவுக்கு, அது சின்ன சின்ன புக்ஸு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது நோட் புக்ஸ் அது இது அந்த மாதிரி அது மாதிரி பண்ணி வச்சுதான் இப்போ ஜீவனம் நல்லா ஓடின்னு இருக்கு. அந்த நேரத்தில் இது ரொம்ப வருஷம் ஓடி இருக்கு. இப்போது புது பெரியவா வந்து விஜயவாடாவில் தங்கியிருக்கா அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சு, எப்படியோ தெரிஞ்சுன்னா அவர் முன்னாடி இருந்தவர் அவருடைய ஒரு சிஷ்யர் தான் இவர் புது பெரியவான்றது அளவுக்கு அவர் தெரிஞ்சுட்டு
இந்த முத்து பழனியப்பன், அவ வந்து முத்து வள்ளியப்பன்றார், இல்ல முத்து பழனியப்பன். இவ கிளம்பி அங்க போறார், போய் அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி சொன்னாராம், இந்த மாதிரி பெரியவங்க வந்து ஒரு வாட்டி நான் பண்ணபோது என்ன ஒரு முருகர் கோவிலுக்கு கோபுரம் கட்டுனாங்க, அப்ப எனக்கு வசதி இல்லை, நான் பேப்பர் பொறுக்கியிருந்தேன், இப்போ எனக்கு வசதி இருக்கு நான் பண்ணணும் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார், பெசன்ட் நகர்ல அறுவடை வீடுன்னு கட்டுறா அலமேல் ஆச்சு, ஆனால் இப்போ எல்லாமே மண்டபம்லாம் கட்டி முடிச்சிருப்பா, எதுக்கும் அங்கே போய் பாரு முருகர் கோவிலுக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க பெரிய மகாபெரிவான்ற, அங்கே போய் பாரு அப்படின்னு. அப்புறம் அவர் கிளம்பி நேரம் வந்து அலமேல் ஆச்சியை பார்த்தோடனே அவள் வந்து அப்போதான் அவளுக்கு வந்து தேவையாக இருந்து தான், அதாவது இது அறுவடை வீடில் வந்து ஒரு ஒரு இதுக்கு வந்து கட்ட வேண்டியிருக்கு, அப்போ மண்டபம் அது வந்து முடியாமல் இருக்குது, அப்போ வந்து 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 சேர்ந்தது ரொம்ப நல்லா இருந்திருக்கு வாளுக்கு, அதனால் அந்த ஒரு அறுவடை வீடில் வந்து அவ பெசன்ட்நகரில் இருக்கக்கூடிய இதை வந்து அறுவடை வீட்டில் போய் இவர் பார்த்துருக்கார். பார்த்தவொடனே பழமுதிர்ச்சோலை அதில் வந்து யாரோ வந்து வாக்கு கொடுத்துருக்காரு, நான் வந்து மண்டபம் கட்டுறேன்னு அவர் அதுக்கப்புறம் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல, அவர் ரொம்ப டைம் எடுத்திருக்கு, ஏன்னா இவ ஏற்கனவே சொல்லியிருக்கா அலமேலாச்சு, நான் யாரையும் போய் பணம் கேட்க மாட்டேன், அவங்களா வந்தால் தான் உண்டு, இப்போ இவரே தானே வந்திருக்கார், வந்தவர் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி முத்து பழனியப்பன் பண்ணி அதை கொடுத்துருக்கா, அவரே ஆட்களை கூப்பிட்டு வந்து அங்கே இது பண்ணி அதை கட்டி கொடுத்துருக்காரு. கட்டி கொடுக்கும்போது அதுக்கான செலவு வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு, அந்த கோபுரத்தை அவர் கட்டி கொடுத்துருக்காரு அந்த காலத்தில். அப்போ வந்து ஒரு இதுவாக இருந்தவர் வந்து எப்படி வந்து அவ்வளோ பெரிய இது வந்து அவர்களுக்கு வந்தது பழமுதிர்ச்சோலைக்கு ஒரு கோபுரம் கட்டுறதுக்கு அப்படின்னா, பெரியவாங்கிற பரமேஸ்வரன் அன்றைக்கே சொல்லிட்டாரு ஒரு முருகர் கோவிலுக்கு கோபுரத்தை கட்டி கொடுன்னு. அப்போ வந்து இதை வந்து நான் போய் பார்த்தது 20 ஜனவரி 2024 அன்னைக்கு தைக்கிறதுக்கு அங்கே போய் அந்த அலமேல் ஆச்சு அந்த இன்டர்வியூவில் சொல்கிறேன், அதை போய் பார்த்தேன், பேர் என்ன போட்டிருக்குன்னு, அவள் முத்து வள்ளியப்பன் சொல்கிறா இல்லை அங்கே முத்து பழனியப்பன் அங்கே எழுதியிருக்கு, அவள் தான் கரெக்டாக எழுதியிருப்பா, அவளுக்கு வந்து அந்த ஸ்லிப் வந்து பேர் மாறி போயிருக்கும், மற்றபடி அவளுடைய இது வந்து கைங்கரியம் பேர்பட்ட இது அலமேல் ஆச்சு. ஜெய ஜெயசங்கராசங்கர் மகாபிரி பாதமேஸ்வரன், மகாபிரி பாதமேஸ்வரன்.